பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு போகிறோம். மிகவும் அழகான, அமைதியான, விசாலமான நீர்வீழ்ச்சி. சுற்றுலா பயணிகளை மிகவும் கவர்ந்த ஓர் இடம். நீர்வீழ்ச்சிக்கு போனால் நேரம் போவதே தெரியாது. நீர்வீழ்ச்சி, சுற்றி இருக்கும் பூங்கா அனைத்தையும் பார்க்கலாம். வாங்க போகலாம். திருப்பரப்பு அருவி நாகர்கோவிலிருந்து 42 கிலோமீட்டர் தொலைவிலும் திருவனந்தபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. இந்த அருவி கோதையார் நதியில் அமைந்துள்ளது. கோதையார் என்பது திருப்பரப்பில் அருவியாக கீழே பாய்கிறது. இது பேச்சுப்பாறை அணையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த நீர்வீழ்ச்சி 300 அடி நீளமும் முற்றிலும் பாறைகளால் அமைந்த ஆற்றுப்படுகையும் கொண்டது. இந்த அருவி 50 அடி உயரம் கொண்டது. வருடத்தில் 7 மாதம் இந்த அருவி அதிக அளவு நீருடன் சீற்றத்துடன் காணப்படும். இந்த நீர்வீழ்ச்சியின் மேற்பரப்பில் 250 மீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டுள்ள திற்பரப்பு நீர்த்தேக்க திட்டமானது சுற்று வட்டார வயல்களின் பாசனத்திற்கு பயன்படுகிறது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு அருகில் ஒரு நீச்சல் குளமும் பூங்காவும் உள்ளது. படகு சவாரியும் சுற்றுலா செல்வோரின் வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. குறைந்த கட்டணத்தில் கால் மிதி படகு வசதியும் உள்ளது. திற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் அனுபவம் மிகவும் சுவாரஸ்யமானது. கீழே இறங்குவது கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். கீழே இறங்கும்போது 2 பக்கங்களிலும் பூங்கா அமைப்பு மிகவும் அழகாக இருக்கும். வெல்கம் என்று தெரிவிக்கிற மாதிரி பூங்கா அமைப்பு, இருக்கைகள் மாதிரியான பூங்கா, விலங்குகள் மாதிரியான பூங்கா, குழந்தைகள் விளையாடுவதற்கான விதம் விதமான விளையாட்டு உபகரணங்கள், நீர்வீழ்ச்சியில் ஆண்கள் பெண்கள் குளிப்பதற்கான தனித்தனி இடங்கள், தனித்தனியே உடைமாற்றும் இடங்கள், தனியே நீச்சல் குளம், அருவியை சுற்றிலும் அழகான காட்டுப்பகுதி என திற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு உள்ளே போனால் வெளியே வரவே மனம் வராது. ஆற்றின் இடது பக்க கரையில் நீர்வீழ்ச்சிக்கும் நீர்த்தேக்கத்திற்கு நடுவே மகாதேவர் கோயில், அதாவது சிவன் கோயில் உள்ளது. இது 12 சிவாலயங்களுள் 3வது சிவத்தலமாகும். இந்த கோவிலில் சிவபெருமான் வீரபத்திரன் என்னும் உக்கிர வடிவில் உள்ளார். இந்த கோவில் 9வது நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கால கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. இது 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆகும். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திற்பரப்பு நீர்வீழ்ச்சிக்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த காணொளி மற்றும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ள தொட்டிப்பாலத்தை பார்க்க போகிறோம். இந்த தொட்டிப்பாலம் என்கிறது கர்மவீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கட்டியது. ரொம்பவும் த்ரில்லிங்கானது. ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு ஆகாய மார்க்கமாக கால்வாய் அமைத்து தண்ணீர் கொண்டு வரும் அற்புதமான காட்சி. இந்த மாதிரி காட்சி வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது. எனவே இந்த காணொலியை, நாளைக்கு ஒளிபரப்பாகும் இந்த காணொலியை நிச்சயமாக காண தவறாதீங்க. நன்றி, வணக்கம்.